மீனாவோட ஹஸ்பண்ட் வித்யாசாகர் ஜூன் 20th அன்னைக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன்னால ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்துட்டாரு. இப்போ மீனா அவங்களோட சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட லவ்வபிளான ஹஸ்பண்ட் இறந்தது நினச்சி நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். இந்த டைமில் எங்களோட ப்ரைவசியையும் எங்களோட ட்ராஜிக் சுச்சுவேஷனையும் மீடியாஸ் மதித்து நடந்துக்கணும்னு வேண்டுறேன் அப்படின்னும், அதே மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் இதனால தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் எதையுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்னும், கிட்டத்தட்ட 96 days வித்யாசாகர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருந்தப்போ கூட அந்த ஹார்டஸ்டான சிச்சுவேஷன்ல எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு தூணா நின்று சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படின்னும், அவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கும் போது அவருக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர்ஸ், மெடிக்கல் டீம்ஸ் எல்லாருமே அவருக்கு சரியான சிகிச்சை வழங்கியிருந்தீங்க, உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுத்திருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரான MK ஸ்டாலின், ஹெல்த் மினிஸ்டர் ராதாகிருஷ்ணன், IAS, கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மீடியா, அப்புறம் என் லவபிளான ஃபேன்ஸோட ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மீனா அவங்களோட சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸுமே மீனாவுக்கு நாங்கள் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸுமே சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நானும் கூட பார்த்தேன், ஏதோ நேற்றைக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர் இறந்ததை போல ஊடகங்களின் செய்தியை பார்த்தேன், அது தவறு. கடந்த டிசம்பர் மாதமே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. கடந்த டிசம்பர் மாதத்திலேயே நுரையீரல் தொற்று வேகமாக எடுக்க தொடங்கி அப்போ வீட்லேயே அவர் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு தான் இருந்தார். அப்புறம் டிசம்பர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 6 மாதமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார். 6 மாதமாக ஹாஸ்பிட்டலில் போன உடனே அவருக்கு 2 உறுப்புகள் செயலிழந்து விட்டது. இருதயம் மற்றும் நுரையீரல் 2 உறுப்புகள் செயலிழந்து 95 நாட்கள் எக்மோ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் நானே கூட போய் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தனியார் மருத்துவமனையில் பார்த்துவிட்டு வந்தேன். சுய நினைவில்லாமல் தனியார் மருத்துவமனையில் இருந்தார். அவருக்கு அந்த உறுப்பு மாற்றுகள் யாராவது தானம் தந்தால் மாற்று சிகிச்சையின் மூலம் செய்வதற்கு தமிழக அரசு எவ்வளவோ முயற்சித்தது. இந்தியா முழுமைக்கும் அவருடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த 2 உறுப்புகள் தானமாக கிடைக்கப்பட்டால் அவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கையின் பேரில் நிறைய முயற்சி பண்ணோம். அவருடைய பேட் லக்கு பாவம், எந்த ஊர்லேயுமே அதுக்கான உறுப்புகள் கிடைக்கப்பெறலை. நாங்கள் மகாராஷ்டிரா, பெங்களூர் மாதிரி எல்லா இடத்துலையும் கூட சொல்லி வச்சு அவருடைய அதை வந்து பிளட் மேட்ச் ஆகணும், அந்த 2 உறுப்புகளும் கிடைக்கணும். இந்த 2 கிடைக்கல. 95 நாள் வந்து எக்மோ சிகிச்சையிலேயே சுயநினைவு இல்லாமே இருந்தார். அவருக்கு கொரோனா தொற்று வந்தது உண்மை. எப்போ வந்ததுன்னா போன பிப்ரவரியில் வந்திருக்கு. பிப்ரவரியில் 5 மாதத்துக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்கு. ஆனால் இப்போ நேற்றுக்கு கொரோனா பாதிப்பால் இருக்குது. Okay, thank you.